வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவலின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்புகள், பல மாற்றங்கள், பல விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய தகவல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிப்பிங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே ரேஷன் அட்டை வந்து பயன்படுத்தி வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக 5 வகையான ரேஷன் அட்டையில் தற்போது 3 வகையான ரேஷன் அட்டைக்கு விலை மலிவான பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில், அதாவது ரேஷன் கடைகளில் 6 மாத காலங்கள் பொருட்கள் வாங்காத ரேஷன் அட்டைக்கு கட்டாயம் அந்த ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை 6 மாத காலங்கள் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும், வேறு எந்த மாற்றமே கிடையாது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் மற்றும் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள், புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போது ரேஷன் கார்டு நீங்கள் உங்களோட சொந்த ஊர்லேருந்து வெளியூர் சென்றாலும் அந்த ஊரில் போயிட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலயமாக உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், விலை மலிவான பொருட்கள் ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம். பயோமெட்ரிக் முறை மூலயமாக உங்களோட கைரேகையை பதிவு பண்ணதுக்கப்புறம் பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதே போன்று ஒரு சில மாநிலங்களில் தற்போது பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தப்படவில்லை என்பதால் தற்போது முக்கிய மாற்றங்கள் கொண்டாட போகிறதா இருக்காங்க. உங்களோட கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலயமாக உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு புதிய மாற்றங்கள், பல விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் கார்டுதாரர்கள் உங்களோட, அதாவது இறந்தவர்களின் பெயரை நீக்காமல் பொருட்கள் வாங்கிக்கொள்ளும் நபர்களுக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டாங்க. முக்கியமாக இறந்தவர்களின் பெயரை ரேஷன் கார்டுகளில் கட்டாயம் நீக்க வேண்டும், அப்படி நீக்காத நபர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தினா ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட திட்டம் வந்து அடுத்த 6 மாத காலங்களுக்குள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு தற்போது துரைமுருகன் அவர்கள் மகிழ்ச்சி தரும் செய்தி கூறப்பட்டாங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.